ஏழு தலைமுறைகள், 209 வருடங்கள், பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தொடர்புக்கு 9842713500. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் கோவை குற்றாலத்தில் குளிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து குடும்பத்தினருடன் வந்து சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ச்சி அடைந்தனர். சொத்து வரி உயர்வுக்கான அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அலுவலகங்கள் முன்பாக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா காலத்தில் நிலை குலைந்து போன தொழில், வணிகம் உள்ளிட்ட அனைத்தும் தற்போதுதான் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது என்றும், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வரும் மக்களுக்கு மேலும் சுமையாக சொத்து வரியை உயர்த்துவது கண்டிக்கத்தக்கது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 முதல் 9 வரையிலான வகுப்புகளுக்கு கட்டாயம் இறுதித் தேர்வு நடத்தப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை வைத்துள்ளார் என்றும், ஜூலை மாதம் நடைபெற இருக்கும் நீட் தேர்விற்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது என்றும் கூறியுள்ளார். நீட் தேர்வில் விலக்கு பெறுவதற்கான சட்ட போராட்டம் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவர் இல்ல திருமண விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்தின் உரிமையை காக்கவே டெல்லி சென்றேன் என்றும், யார் காலிலும் விழ செல்லவில்லை என்றும் கூறினார். 10 ஆண்டு கால ஆட்சியை குறை சொல்லாமல் 10 மாதங்களாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை திமுக அரசு எடுத்து வருகிறது என்றும், தமிழ்நாடு இழந்த பெருமையை திமுக அரசு விரைவில் மீட்டெடுக்கும் என்றும் பேசினார். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த தேர்தலை விட தற்போது குறைவான இடங்களையே பாஜக பெற்றுள்ளது என்றும், இந்த வெற்றியை மகத்தானது என கூறுவது தவறு என்றும் பேசினார். திருச்செந்தூரில் திடீரென 200 மீட்டருக்கும் மேல் கடல் உள்வாங்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மூழ்கியிருந்த கடற்பாறைகள் வெளியே தெரிந்தன. கடலில் குளிக்க வந்த பக்தர்கள் பயத்துடன் திரும்பிச் சென்றனர். கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழாவிற்காக தேர் நிலையில் முகூர்த்த பந்தக்கால் நடப்பட்டது. முகூர்த்த காலுக்கு மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. வரும் 13ஆம் தேதி கோவிலை சுற்றியுள்ள 4 வீதிகளிலும் தேரோட்டம் நடைபெறவுள்ளது. நாளை நடைபெறவுள்ள 12ஆம் வகுப்பு திருப்புதல் தேர்வின் கணித வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததால் மின்னஞ்சல் மூலமாக புதிய வினாத்தாள்கள் அனுப்பி வைக்கப்பட்டு தேர்வு நடத்தப்படும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை தனியார் பள்ளியில் பள்ளி வாகனம் மோதி மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் பள்ளியின் முதல்வர் மற்றும் போக்குவரத்து குழு உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளி நிர்வாகத்திற்கு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று மட்டும் 23 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 32 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 275 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து 14ஆவது நாளாக இன்றும் உயிரிழப்பு இல்லை. தேசிய அளவில் இன்று மட்டும் 1096 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 13013 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 81 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 184,66,86,260 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 12,75,495 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இதுவரை 10,34,66,156 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன.